வணக்கம். சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்கள தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் எல்லாருமே ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியிலேருந்து ஒருபடி மேலே போய் சிவி சண்முகம்லாம் போய் அவங்க சின்னம்மா கிடையாது எங்கள் அம்மா அப்படின்லாம் சொன்னாங்க. ரெண்டாவது ஜெயக்குமார்லாம் காலில் விழுந்து கும்பிட்டாரு. தம்பிதுரையெல்லாம் கையெடுத்து கும்பிட்டம்மா, நீங்கள் வந்தாதம்மா, நீங்கள் பொதுச் செயலாளர் ஆனாதம்மா கட்சியை காப்பாற்ற முடியும், வேறு யாரும் பொதுச் செயலாளர் ஆனால் காப்பாற்ற முடியாதுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி எல்லாருமே வந்து அவரை வந்து பொதுச் செயலாளர் ஆக்குனாங்க. அதன் பிறகு அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஜெயலலிதா வந்து 2014 இறந்த பிறகு அந்த நடந்த சம்பவங்கள் தான் இது அத்தனையுமே. அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வந்து ராஜினாமா பண்ண சொன்னாங்க. தன்னை முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தது. காரணம் என்னத்துக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க சொத்து குவிப்பு வழக்கில் வந்து A1 A2 வந்து சசிகலா இருந்தாங்க, A1 ஜெயலலிதா இருந்தாங்க. அதனால் வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு எப்படியாக இருந்தாலும் வெளிவந்துடும், சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி இருந்துச்சுன்னா முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அவங்களுக்கான ஒரு சலுகையை வந்து சிறையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதை வந்து பாஜக மேலிடம் வந்து பயங்கரமாக பிளான் போட்டு நிறைய விஷயங்களை தடுத்துட்டாங்க. தடுத்தனால சசிகலானால் கடைசி வரைக்கும் முதலமைச்சர் ஆக முடியல. அதுக்கு இங்கேயே உள்ளடி வேலைகள் எல்லாமே நிறைய நடந்தது. முதலமைச்சர் பதவியிலேருந்து ஓபிஎஸ்ஸை வெளியே போங்க அப்படின்னு சொன்னதுக்காக அவர் ஒரு தர்மயுத்தம் நடத்தினார். அதுக்கப்புறமா வந்து சசிகலா சிறைக்கு போயிட்டாங்க. சிறைக்கு போன பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க பாஜகவோட ஏற்பாட்டினால. செப்டம்பர் மாதம் வந்து சசிகலாவை பொதுச் செயலாளர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பும் அறிவிச்சுட்டு அதிமுகவில் இனிமேல் பொதுச் செயலாளரே கிடையாது, நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா ஜெயலலிதா தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டு, அதே போல் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு பதவியை உருவாக்கி ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸும் தொடர்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் எல்லாமே தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் வேலையை முடிச்சிட்டாங்க. சசிகலா இப்போ சிறையில் இருந்தாங்க, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்புறம் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. அந்த வழக்கில் வந்து நான் தான் உண்மையிலே அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடுக்கிறாங்க. அவங்க உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடுக்கிறாங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவுக்காக செம்மலை அவர் என்ன செய்கிறாரு, ஒரு மனு போடுறாரு, சசிகலாவோட இந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுங்கள், நாங்கள் வந்து கட்சியில் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவியை உருவாக்கிட்டோம், கட்சியில் பொதுச் செயலாளருங்கிற பதவியே கிடையாது இப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுவை போட்டு இந்த மனுவை வந்து சசிகலாவோட மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு போட்டார். அதை எதிர்த்து தான் சசிகலா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கோட விசாரணை நேற்று வந்துச்சு. நேற்று வந்து நீதிபதி ராம் அப்படிங்கிற விக்ராந்த் ராம் அப்படிங்கிறவர் வந்து விசாரணை பண்ணார். விசாரணை பண்ணிவிட்டு இந்த வழக்கை வந்து சீக்கிரமாக சென்னை உயர்நீதிமன்றம் முடிக்கணும், தீர்ப்பை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயப்படுத்திருக்கிறார். காரணம் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிமுகவில் நிறைய குளப்படிகள் ஓடிட்டுருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி முழுமையாக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காரு. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இல்லை உச்சநீதிமன்றம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்கிறாங்க. எப்படியோ அவங்களுக்கு ஆதரவு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது எடப்பாடி பழனிசாமியை முழுமையான ஒரு ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது பாஜகவோட ஆதரவு அப்படிங்கும்போது, கண்டிப்பாக வந்து இந்த தீர்ப்போட அவசரமான விசாரித்து உடனே தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னணியில் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, அதை தாண்டி அடுத்த விஷயம் மாநாட்டு விஷயம். ஆகஸ்ட் 20 நடக்க போகிற எடப்பாடி பழனிசாமி நடத்த போகிற அதிமுக பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு குடும்பமாக வாங்க, பெண்கள் எல்லாம் அதிகமாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தமாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் வந்து மகளிர் அணி நிர்வாகிகளுடன் நீங்கள்லாம் ஆலோசனை பண்ணணும், கண்டிப்பாக பெண்கள் வந்து அதிக அளவில் வரணும், அப்போ அப்படி வந்தால் தான் வந்து நம்மளுடைய மாநாடு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டிருக்காரு. அதனால் மாவட்ட செயலர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆலோசனை கூட்டம்லாம் போட்டிருக்கிறாங்க. மகளிர் அணியெலாம் நிறைய பேர் கலந்துகிட்ருக்காங்க. சரி, மகளிர் அணியோடலாம் ஆலோசனை பண்ணி என்ன மாநாட்டுக்கு பஸ்ஸு வேன் கார் இப்படி எல்லாமே வச்சு எல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே தென் மாவட்டங்களில் கடைசி பகுதியில் தான், கன்னியாகுமரி அந்த பகுதியில் தான் நடந்திருக்குது. மகளிர் அணியெல்லாம் இதெல்லாம் இருந்திருக்கிறாங்க. மாவட்ட செயலர் எல்லாம் பேசி முடிச்சுட்டாரு. மகளிர் அணியை வந்து நன்றி சொல்லுமா அப்படின்னு கூப்பிட்டோன்னே மகளிர் அணியில் இருக்கிற ஒரு நிர்வாகி ஸ்டேஜ் ஏறி பேசும்போது, எப்படி மகளிரை வந்து பஸ் வச்சு வேன் வச்சு
மதுரைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களோ அதே கண்ணியத்தோடையும் கலங்கம் இல்லாமலும் மகளிரை கொண்டு வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஜெயலலிதா ஒரு ஆளுமை கிடையாது, இங்கே என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம், மகளிர் வந்து எந்த பாதுகாப்போடு அவங்க வந்து இந்த மாநாட்டுக்கு போவாங்க அப்படின்னு தான் அந்த பெண்ணோட அந்த நிர்வாகியோட அதிமுகவோட நிர்வாகியோட கேள்வியாக இருந்திருக்கு. ஏன்னா இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து யார்கிட்டயாவது சொல்லலாம், சொல்கிறவங்க மேலேயே சந்தேகப்படும் போது எப்படி வந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால் கூட்டிகிட்டு போகிற நிர்வாகிகள் வந்து பத்திரமாக கொண்டு வந்து அப்படியே விட்றதா மகளிர் வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம், அப்படி இல்லை அப்படின்னா எங்களை தயவுசெய்து மாநாட்டுக்கு கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதோட அர்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. பேசின உடனே எல்லாத்துக்கும் பயங்கரமான டென்ஷன், ஆலோசனை கூட்டம் முழுவதும் என்ன இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கோபம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது, அவங்க உண்மையாக தானேப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மகளிர்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க மாவட்ட செயலாளரை நம்பி வேனில் ஏறுறாங்களோ பஸ்ஸில் ஏறுறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். மகளிருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து பிரச்சனைகள் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் அந்த அம்மா உண்மையாக பேசியிருக்கு, நிர்வாகி உண்மையாக பேசியிருக்கு. ஏன்னா சாதாரண ஒரு விஷயத்தில் கூட பாதுகாப்பு கிடைக்காத பட்சத்தில் இங்கே வந்து மகளிரை வந்து ஒரு பஸ்ஸில் வச்சு மாநாடு கூட்டிகிட்டு போகிற இடம், அதுவும் ஒரு காட்டுப்பகுதி, அந்த பகுதிக்கு கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்ல, ஒரு நியாயமான ஒரு கேள்வி தானே அவங்க கேட்டிருக்காங்க. அதை புரிஞ்சிக்காமல் அந்த நிர்வாகியோடு வந்து சிலர் வந்து சண்டையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஒரே தகராறுலாம் நடந்துருக்குது, அந்த கச்சா முச்சா பேச்செல்லாம் வந்து இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. மூணாவது, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தருமபுரியில் வந்து 1000 ரூபா மகளிர் உதவி தொகை திட்டத்தை வந்து அறிவிக்கிறார். ஏன்னா ஏற்கனவே கலைஞர் வந்து மகளிர் சுய உதவி குழுவை பற்றி அறிவித்ததும் தருமபுரியில் தான், அதனால் வந்து அப்பா போல பிள்ளை அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லி தருமபுரியிலே வந்து மகளிருக்கான உதவித்தொகை 1000 ரூபாய்க்கான திட்டத்தை வந்து அறிவிக்கிறதுக்காக அங்கே போயிருந்தார். அங்கே போயிருந்தப்போ ஒரு பெண் பேசும்போது கூட ரொம்ப எங்கள் மாவட்டத்தில் வந்து நீங்கள் இந்த அறிவிப்பை அறிவித்தது ரொம்ப நன்றி, முதல்வருக்கு ரொம்ப நன்றி, முதல்வரை வந்து நான் கடவுளாக பார்க்குறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டாங்க. முதல்வருக்கே அது கொஞ்சம் வெக்கமாக போயிடுச்சு, என்னடாது இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. அவருக்கு தெரியும் நம்ம வரும்போது போகும்போதெல்லாம் சில அந்த மாவட்ட செயலர்கள் மந்திரிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிறவங்கள ஒரு ஏற்பாடு பண்ணி பெண்களை ஏற்பாடு பண்ணி இப்படி பேசணும் இப்படி பேசணுமா அப்படின்னு சொல்லி சில பெண்களை ஏற்பாடு பண்ணி பேச வைப்பாங்க. அது மாதிரி ஏற்பாடு பண்ணி பேச வைக்கிறாங்களா, இவ்வளோ அழகாக இவ்வளோ தெளிவாக நம்மளை ஒரு கடவுள் மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய உதவிகளை செஞ்சுருக்கிறாரு அப்படி இப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா பேசினாங்க. பேசணுன்னா முதல்வருக்கு ஒரே சிரிப்பு வேறு, சந்தோஷம் வேறு, ஒரு சிரிப்பு வேறு. அம்மா நீ சரி, நீ பேசினதெல்லாம் கரெக்டுமா, யாராவது உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா இப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி அப்படின்னோடனே பக்கத்தில் உட்காந்துருந்த அமைச்சர் நேருக்கெல்லாம் சிரிப்பு வந்துருச்சு. இல்லை இல்லைங்கய்யா, நானாக தான் பேசுகிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் முதலமைச்சருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணே, நம்ம ஆளுங்க தான் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளை கடவுள் ரேஞ்சுக்கு பேச விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அப்புறம் அதே கிருஷ்ணகிரியில் வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிக்கப்பட்ட போலீஸால் பாதிக்கப்பட்ட குறவர் இன மக்களுக்காக ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் திமுக கிளை செயலாளர் தேவநாதன் அப்படிங்கிறவர் ஃபுல் போதையில் போயிடுறாரு, போயிட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிடுறாரு, அக்கப்பூர் பண்ணிடுறாரு. ஏன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிகள் நடத்துகிற சில முக்கியமான பகுதிகளை திமுகவை எதிர்த்து ஆளும் தரப்பை எதிர்த்து அவங்க பேசுகிறாங்க, எல்லாத்தையுமே கண்டித்து தான் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது இந்த டயத்தில் வந்து கிளை செயலாளர் வந்து மேகநாதன் வந்து போதையில் போயிருக்கார். போதிட்டு திமுக அரசை வந்து ஆளுநர் எங்களை வந்து திமுக வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, எதை வேணாலும் பேசிக்க திமுக விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போடுறாரு அவர் கூட ஒரு 2 பேர். ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த கிளை செயலாளர்கள் அந்த செயலாளர்கள் எல்லாம் போய் சில இடத்துல பிரச்சனையெல்லாம் பண்ணி சில இடத்துல வந்து அவங்க வந்து ஸ்டேஜெலாம் தள்ளி விட்டுட்டு அப்படி இப்படின்னுலாம் பந்தா கட்டிட்டு வந்தாங்க. அதே போல் வந்து நாம் தமிழர் கட்சினால் அப்படியே மிரட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருந்திருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு பணக்கார கட்சியெல்லாம் கிடையாது, தொண்டர்கள் பலம் உள்ள கட்சி, இளைஞர்கள் பலம் உள்ள கட்சி அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியில் இருக்கிற அந்த இளைஞர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய கை காசை போட்டு தான் அவங்க வந்து ஒரு கூட்டமே அமைக்கிறாங்க, ஒரு கூட்டம் போடுறாங்க, அந்த கூட்டத்தில் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க, எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்கலாம் அங்கே வராங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது. இவங்க வந்து ஆளும் தரப்போ எந்த யாரோ வந்து அடித்தாலும் அடியை வாங்கிக்கிறாங்க, திரும்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வலு இருந்தாலும் அவங்க வந்து சீமான்ஸ் தலைவர் சீமான் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து வன்முறையை கையில் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத மட்டும் கடைப்பிடிக்கிறாங்க.
இந்த ட்ரிப்பு அவங்க எல்லை மீறி வன்முறையை கையில் எடுத்துட்டாங்க. அடிக்கிறியா, திரும்பி அடித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாதியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக வந்து மேனதன் பேசினோன்னே சும்மா எங்கேருந்து தான் அப்படின்னு ஒரு கும்பல் வந்துச்சுன்னே தெரியல. ஒரு கும்பல் ஒரு 20-25 பேர் அப்படியே சுற்றி சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்து செம்ம வெளுப்பு. ஏன்னா அங்கே இருக்கிற பெண்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பெண்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப ஆபாசமாக பேசினாங்க. திமுக கிளைச்செயலாளர் பேசும்போது அதை பார்த்துட்டு அவங்களால இருக்க முடியல. போதை, ஃபுல் போதையில் இருக்கிறாரு. பயங்கரமாக கேவலமாக ஆபாசமாக கொச்ச கொச்சையான வார்த்தைகளில் பேசும்போது அதை நாம் தமிழர் கட்சிகள் தம்பிகள் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? பூந்து விளாண்டுட்டாங்க. ஓடி ஏடி இல்லை, சும்மா வெளுவெளுன்னு வெளுத்து சட்டையெல்லாம் கிழிச்சு வின்னர் படத்தில் வடிவேல் வர்ற மாதிரி ஆக்கிட்டான, கைப்புள்ள மாதிரி ஆக்கி விட்டு அவரை. இது நல்ல வேலை அந்த இதுக்கு பாதுகாப்புக்கு இருந்த அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ் வந்து டகார்னு உஷாராயிட்டார். அவ்வளோ கும்பல்லேருந்து அந்த மனுஷனை மட்டும் அப்படியே தலையெல்லாம் பிரித்து கூட்டிகிட்டு போனால், சும்மா சட்டையில் கை இல்லை, பாக்கெட் இல்லை, டவுசரோடு இருக்கிறாரு, என்னை எல்லா இடத்துலையும் அடிச்சு விட்டானுங்க அப்படி இப்படிங்கிறாரு, நெஞ்சில் குத்துனானுங்க அப்படின்னாரு. இப்படிலாம் சொல்லிவிட்டு எனக்கு செல்ஃபோனு போச்சு, அது போச்சு, இது போச்சு. நான் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மனிதனாக தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். போதையில் ஒவ்வொரு போதையில் உளறிட்டார். இது வந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வந்து என்ன, நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் திமுககாரன் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பானா, நாங்கள் வாங்கிக்கிட்டே இருப்போமா, நாங்கள் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்பயுமே ஒரு விஷயம், அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுடைய விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க, மக்களோட பிரச்சனையை எடுத்து தான் பேசுகிறாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த போலீஸார், ஆந்திரா போலீஸார் கொண்டு போய் நரிக்குறவையின பெண்களை பாதிக்கப்பட்டது, அவங்க விஷயங்களை அவங்களையே ஸ்டேஜ் ஏற்றி அவங்களே பேச வச்சாங்க, என்னென்ன பாதிப்புகள் அவங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறத பேச வச்சாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து வரவேற்கிறத விட்டுட்டு ஆளுந்தரப்பை, திமுக தரப்பை வந்து எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள் வந்து ஏற்றுக்க முடியல. இது ஒரு நேற்று ஒரு இந்த கலபுரம் வேறு நடந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சரி, நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இந்த 4 விஷயங்கள் தான் நேற்று சுவாரஸ்யமாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.